குவாலிட்டி குடியரசு தலைவர் பார்ட் 5 ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் குடியரசு தலைவர் லோக்சபாவிற்கு இரண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிப்பதை குறிப்பிடும் சரத்து சரத்து 331 குடியரசு தலைவர் லோக்சபாவிற்கு இரண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிப்பதை குறிப்பிடும் சரத்து விடை சரத்து 331 அதாவது குடியரசு தலைவர் வந்து லோக்சபாவிற்கு இரண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு ஸோ அதை குறிப்பிடுற சரத்து வந்து 331 இதுவே ராஜ்யசபாவுக்கு 12 நியமன உறுப்பினர்களை வந்து நியமிப்பாங்க லோக்சபாவிற்கு ரெண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிப்பாங்க ஸோ 12 2 நியமனம் நல்லா போச்சுக்கோங்க அதேமாதிரி சட்டசபைக்கு வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியர் இரண்டாவது கேள்வி குடியரசுத் தலைவர் மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படலாம் என குறிப்பிடும் சரத்து சரத்து 57 அதாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்ற சரத்து என்னன்னா சரத்து 57 மூன்றாவது கேள்வி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத சமயத்தில் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் விடை உச்சநீதிமன்றத்தில் வயதில் மூத்த நீதிபதி அதாவது குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஈக்குவலா இருக்க ஒருத்தர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க ஒருவேளை அவர் இல்லாத பட்சத்துல யார் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்திலே இருக்க வயதில் மூத்த நீதிபதி தான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க ஸோ அவர் இல்லாத டைம்ல அப்படி நாலாவது கேள்வி குடியரசுத் தலைவர் யாரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை விடை மக்களால் அதாவது என்னன்னா குடியரசுத் தலைவர் வந்து நாம டைரக்டா வந்து ஓட் போட்டு செலக்ட் பண்ண முடியாது பட் நாம ஓட் போட்டு ஜெயிக்க வச்சவங்க தான் வந்து குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுவாங்க அதான் இதோட அர்த்தம் ஐந்தாவது கேள்வி கப்பல் படை விமானப்படை இராணுவ படையின் தலைமை தளபதிகளை நியமிப்பவர் விடை குடியரசுத் தலைவர் ஸோ குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தளபதி நான் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ அந்த மூணு படையோட தலைமை தளபதியை நியமிக்கிற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு ஆறாவது கேள்வி மத்திய அமைச்சர்கள் தனித்தனியாக யாருக்கு பொறுப்புடையவர்கள் விடை குடியரசுத் தலைவர் ஸோ இப்போ நம்ம முன்னாடி 4 பாட்டில் பார்த்ததெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன் ஸோ குடியரசுத் தலைவர் வந்து மொத்தம் 5 பாட்டாக நான் கொடுத்துருக்கேன் எல்லா பாட்டும் பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் மத்திய அமைச்சர்கள் தனித்தனியாக யாருக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஏழாவது கேள்வி நாட்டின் நிதிக்கு இவரே முழு பொறுப்புடையவர் விடை குடியரசுத் தலைவர் நாட்டின் நிதிக்கு இவரே முழு பொறுப்புடையவர் அப்படி யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஸோ ஏன்னா நிதி ஆணையத்தை அமைக்கிறது குடியரசுத் தலைவர் தான் ஸோ நிதி மசோதாவை வந்து நம்ம தாக்கல் செய்யணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அனுமதி செய்யணும் ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் வந்து நாட்டின் நிதிக்கு அதே மாதிரி நிதிநிலை அவசர நெருக்கடி நிலை கொண்டு வரணும்னால இவர்கிட்ட தான் அனுமதி வாங்கணும் அதே மாதிரி பண மசோதா கொண்டு வரணும்னாலும் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து அனுமதி வாங்கணும் ஸோ மணி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து முழு பொறுப்புடையவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் எட்டாவது கேள்வி தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஒரு ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் விடை குடியரசுத் தலைவர் அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களோட நிலையெல்லாம் ஆய்வு செய்யறதுக்காக அப்பப்போ வந்து ஒரு ஆணையத்தை அமைக்கிறதுக்கு அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு அப்படி ஒரு ஆணையம் இருக்கு அவங்க வந்து இயர்லி ரிப்போர்ட் வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒன்பதாவது கேள்வி வெளிநாடுகளுக்கான இந்திய தூதுவர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் விடை குடியரசுத் தலைவர் ஸோ வந்து பார்த்தோம் முன்னாடியே பார்த்தோம் இந்திய தூதுவர்கள் அப்படிங்கிறது அம்பாசிடர் ஸோ நம்ம இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதரை வந்து நியமிக்கிற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு பத்தாவது கேள்வி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து சரத்து 74 1 அதில் 1 அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அறிவுரை வழங்குறதுக்கும் அதாவது அறிவுரைன்னா அறிவுரை கிடையாது ஆலோசனை வழங்கிடவும்
ஒரு பிரதமர் தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு. பிரதமர் பிரதமர் கீழே இவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோஸ்ட்லி கேபினெட் அமைச்சர் அமைச்சர்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சரத்து வந்து சரத்து 74-1. ஸோ இந்த ஒன்றுங்கிறதுலாம் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 11வது கேள்வி: மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடும் சரத்து. சரத்து 77. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையுமே குடியரசுத் தலைவரோட பேரில் தான் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற சரத்து வந்து சரத்து 77. 12வது கேள்வி: குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர். விடை: பிரதமர். ஸோ குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்படுறது யார், ரெண்டு பேர்த்தி கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரதமர் தான். பதிமூணாவது கேள்வி: 1969 ஆண்டு குடியரசுத் தலைவராக செயல்பட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. விடை: ஹிதயத்துல்லா. ஸோ இந்த ஹிதயத்துல்லா அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராகவும் ஒர்க் பண்ணவர். ஸோ இது ஒரே ஒரு பர்சன் தான், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தது அப்படின்னா அது எம் ஹிதயத்துல்லா தான், அதாவது முகமது ஹிதயத்துல்லா அப்படிங்கிறீங்க. அந்த இயரும் நோட் பண்ணிக்கோங்க, 1969. 14வது கேள்வி: உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை, அதாவது சாரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? விடை: குடியரசுத் தலைவர். ஸோ இதில் பாருங்கள், உச்சநீதிமன்றம் கிடையாது, இது உயர்நீதிமன்றம். மாநிலத்தோட தலைமை நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து யாரால் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஆக்சுவலி நம்ம இந்திய அரசியலமைப்பில் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை இவ்வளோதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை செய்யப்படவே இல்லை. பட் இருந்தாலும் இவ்வளோ மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனைப்படி அந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். ஸோ இது கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எடுத்திருக்கேன். பட் இந்திய அரசியலமைப்பில் இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. பட் அந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். 15வது கேள்வி: இந்திய அரசியலமைப்பின் அதிகார வரிசை பட்டியலில் முதலிடம் பெறுபவர். விடை: குடியரசுத் தலைவர். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் லெவல் பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவருக்கு அடுத்தது வந்து துணை குடியரசுத் தலைவர், அதுக்கு அடுத்தது யாருன்னா பிரதமர். ஸோ இதுதான் ஆர்டர், பவர்ஸோட ஆர்டர், அதிகார வரிசை. 16வது கேள்வி: குடியரசுத் தலைவர் சம்பளம் குறித்த விவரம் குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை. விடை: 2வது அட்டவணை. ஸோ குடியரசுத் தலைவர் சம்பளம் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 150,000 அப்படின்னு இருந்தது. இப்போ ரீசண்டாக தான் வந்து அவங்களோட சம்பளத்தை 2 மடங்கு உயர்த்தி குடியரசுத் தலைவரோட சம்பளம் வந்து இப்போ 2021 கணக்குப்படி 500,000 சம்பளம் இருக்கு. சரிங்களா, 500,000 சம்பளம். ஸோ அந்த அது குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை எது அப்படின்னா 2வது அட்டவணை. இன்னொன்று, அவரோட சம்பளம் வந்து இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க. 17வது கேள்வி: குடியரசுத் தலைவர் மீதான குற்ற விசாரணை எந்த சபையில் புகுத்தப்படலாம்? விடை: மக்களவை அல்லது மாநிலங்களவை. ஸோ குடியரசுத் தலைவர் மீதான குற்ற விசாரணை அப்படிங்கிறது எந்த சபையில் புகுத்தப்படலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களவை அல்லது மாநிலங்களவை. இப்போ குடியரசுத் தலைவர் மீள இவர் தப்பு பண்ணிட்டாரு, அரசியலமைப்பு சட்டத்தை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அவர் மேலே குற்ற விசாரணை கொண்டு வரலாம். அது ஃபஸ்ட்டு லோக்சபாவா ராஜ்யசபானா எதில் வேணால் கொண்டு போகலாம். பட் இதில் கொண்டு வந்தாலும் இதில் போகணும், அதில் கொண்டு வந்தாலும் அதில் போகணும். ஸோ மக்களவை அல்லது மாநிலங்களவை. ஒருவேளை மக்களவையில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் அது மாநிலங்களவைக்கு போகும். மாநிலங்களவைக்கு போச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மக்களவைக்கு வரும். எப்படி வந்தாலும் அதுதான் கான்செப்ட். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு குற்ற விசாரணை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த இப்போ குற்ற விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து 1/4 பேர் வந்து ஓகே சொல்லணும். ஓகேவா, கடைசியாக தீர்மானம் ஒரு வெறும் தீர்மானம் அது நார்மலாக. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓகே அவரை பதவி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் ஒத்துக்கணும் அப்படின்னா 2/3 பேர் வந்து ஒத்துக்கணும். இந்த பங்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வர்றதுக்கு 1/4, எல்லாரும் ஓகே சொல்கிறதுக்கு 2/3.
அதுக்கப்புறம் வந்து குற்ற விசாரணை கொண்டு வரப்போறாங்க அப்படின்னா அதுக்கு 14 நாளுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிடணும். 18வது கேள்வி, இதுவரை குற்ற விசாரணை மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட குடியரசுத் தலைவர், விடை யாரும் இல்லை. இதனால் வரல எந்த குடியரசுத் தலைவரையும் அதுமாரி பதவி நீக்கம் செய்யலை. 19வது கேள்வி, இந்தியாவின் பிரதிநிதி, விடை குடியரசுத் தலைவர். இந்தியாவோட பிரதிநிதி, விடை குடியரசுத் தலைவர். ஸோ பிரதிநிதி அப்படின்னா என்னென்னா, இந்தியா அப்படின்னாவே யார் வெளிநாட்டில் எல்லாம் நினைப்பாங்க அப்படின்னா, பிரதமர் இருந்தாலும் பட் வந்து பெயரளவு தலைவரான குடியரசுத் தலைவர் தான் வந்து இந்தியாவோட குடிமகன். அதாவது இந்தியா அப்படின்னா இப்போ இந்தியாவோட குடியரசுத் தலைவர் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருவாங்க அப்படி. 20வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கும் அவசர கால சட்டத்திற்கான கால வரையறை, விடை 6 வாரங்கள். ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் வந்து திடீர்னு ஒரு போர் வந்துருச்சு ரெண்டு நாட்டுக்கு நடுவில், நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அவசர கால சட்டம் பிறப்பிக்கணும். பிறப்பிச்சிட்டாரு அவர் வந்து யார்கிட்டையும் பாராளுமன்றத்தை கூட்டாமல் ஒரு இதை பிறப்பிச்சிட்டாரு அப்படின்னா, அவசர சட்டத்தை பிறப்பிச்சிட்டாரு அப்படின்னா 6 வாரத்துக்குள்ளே வந்து அதை வந்து பாராளுமன்றத்தை கூட்டி அதை கிளியர் பண்ணிடணும் அப்படி சொல்ல வராங்க. 21வது கேள்வி, அரசியலமைப்பு திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படும் முன் யாருடைய முன் அனுமதி தேவை, விடை குடியரசுத் தலைவர். நம்ம அரசியலமைப்பில் ஆல்ரெடி இருக்கிறத ஒரு திருத்தம் பண்ணி மசோதா கொண்டு போகணும் அப்படின்னா அது கொண்டு வரத்துக்கு முன்னாடியே வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். முன்னாடியே பார்த்தோம் பண மசோதா, நிதி மசோதா, அந்த வகையில் அரசியலமைப்பு திருத்த மசோதாவும் ஒன்று தான். இந்தமாரி கொண்டு வரதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் லோக்சபாவுக்கு வந்து, லோக்சபாவுக்கு அப்புறம் ராஜ்யசபாவுக்கு போயிட்டு அப்படி போகும். 22வது கேள்வி, ஒரு மசோதா 3வது நிலையில் செல்லும் இடம், விடை குடியரசுத் தலைவர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கே போவோம், ஒரு மசோதாவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோக்சபாவுக்கு போவோம், லோக்சபாவுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போகும், ராஜ்யசபாலையும் ஓகே ஆனதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போவோம். குடியரசுத் தலைவர் அந்த மசோதா ஓகேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் மசோதா அப்படிங்கிறது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். 23வது கேள்வி, ஒரு அமைச்சரை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றவர், விடை குடியரசுத் தலைவர். ஒரு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஒரு அமைச்சரை யாருடைய ஆலோசனைக்கு பிறகே நீக்க இயலும், விடை பிரதமர். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அமைச்சர் மேலே ஒரு ஃபால்ட், ஒரு குற்றம் வந்துருச்சு அப்படின்னா அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள பர்சன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஆனால் யாருடைய ஆலோசனைக்கு அப்புறம் தான் பதவி நீக்க முடியும் அப்படின்னா பிரதமரோட ஆலோசனைக்கு அப்புறம் தான். அதாவது மெயின் பவர் அவர்கிட்ட தான் இருக்குது, ஆனால் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். 24வது கேள்வி, குடியரசுத் தலைவரால் இயற்றப்பட்ட அவசர சட்டங்கள் யாருடைய ஒப்புதலுக்கு உட்படுத்தப்படுகின்றன, விடை பாராளுமன்றம். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு திடீர்னு ஒரு சட்டம் அதை அவசரமாக கொண்டு வரணும், பார்லிமெண்ட்டை கூட்டலாம் கூட டைம் இல்லை அப்படின்னா ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துருவாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்றத்தோட ஒப்புதல் வாங்கி ஆகணும். 25வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் பதவி எந்த நாட்டின் அரசியலமைப்பை பிரதிபலிக்கிறது, விடை இங்கிலாந்து. இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் பதவி எந்த நாட்டின் அரசியலமைப்பை பிரதிபலிக்கிறது, விடை இங்கிலாந்து. ஸோ நம்ம வந்து நம்ம இந்திய நாடு வந்து இங்கிலாந்தோட கண்ட்ரோலில் தான் வந்து டொமினியன் நாடாக ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அதனால தான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலாந்து காப்பி பண்ணியிருப்போம், நம்ம இங்கிலாந்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் காப்பி பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கிலாந்தோட காப்பி பண்ண மாரி தான் இருக்கும், அரசியலமைப்பை காப்பி பண்ண மாரி. 26வது கேள்வி, குடியரசுத் தலைவர் இல்லம் எங்குள்ளது, விடை புதுடெல்லி. குடியரசுத் தலைவரின் இல்லத்தின் பெயர், விடை ராஷ்டிரபதி பவன். ஸோ குடியரசுத் தலைவர் இல்லம் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்குது, அதோட பேர் வந்து ராஷ்டிரபதி பவன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும், நான் கூட நேரில் போயிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அந்த காலத்துலேயே, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேயே அது கட்டினது, நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அது கட்டலை, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அது பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்களுக்காக கட்டினது, சரிங்களா. இது வந்து ரெண்டு அந்த காலத்துலேயே வந்து ரெண்டு கிராமத்தை எல்லாம் காலி பண்ணிவிட்டு ரெண்டு கிராமத்தை சேர்த்து இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 320 something ஹெக்டேர் பரப்பளவு இருக்குது, அவ்வளோ பெரிய இடம் இது. 27வது கேள்வி,
தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது இருந்த குடியரசுத் தலைவர்கள் அதாவது தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது இருந்த குடியரசுத் தலைவர்கள் ஸோ தேசிய அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறது மூணு டைம் நம்ம இந்தியாவில் வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த டைமில் இருந்த குடியரசுத் தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாம் 1962 இந்தியா சீனாவுக்கு நடுவில் போர் நடந்தப்ப தேசிய அவசர நிலை கொண்டு வந்தாங்க அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் வந்து ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் வந்து 1971 பாகிஸ்தான் போர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் போர் நடந்தப்போ இருந்த குடியரசுத் தலைவர் வந்து வி கிரி அதுக்கப்புறம் 1975-77 வந்து ஒரு அவசர நிலை பிரகடனம் கொண்டு வந்தாங்க அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் வந்து பக்ருதீன் அலி அகமது ஸோ தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது இருந்த குடியரசுத் தலைவர்கள் அப்படின்னா மூணே மூணு முறை தான் வந்து தேசிய அவசர நிலை பிரகடனம் கொண்டு வந்துச்சு அப்போ ஃபர்ஸ்ட் இருந்தவர் ராதாகிருஷ்ணன் செகண்ட் வந்து வி கிரி தேர்ட் வந்து பக்ருதீன் அலி அகமது ஸோ அந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினாக ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து மொத்தம் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்க குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் இப்போ டோட்டலாக வந்து 14 குடியரசுத் தலைவர் வந்திருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏன்னா 14 மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தானே இல்லையா ஸோ எப்பயுமே இதை ரிலேட் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க இல்லையா எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அந்தமாரியும் ஸோ ஏதாவது ஒன்று கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நேம் மட்டும் நான் படிக்கிறேன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அந்த நம்பர் பார்த்துக்கோங்க அதனால தான் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இரண்டாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் மூன்றாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னா ஜாகீர் உசேன் இந்த ஜாகீர் உசேனுக்கு அப்புறம் வந்து வி கிரி அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் முகமது ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவரும் டெம்பரவரியாக வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க அவங்க இல்லாத டைமில் அவங்க இருந்திருக்காங்க ஸோ அந்த பாருங்கள் முகமது ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவங்க தான் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ ஒரே ஒரு பர்சன் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பதவி வகிச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் மொத்தம் 14 குடியரசுத் தலைவரில் சென்டர்லாம் 3 பர்சன்ஸ் தான் வந்து இருந்திருக்காங்க டெம்பரவரியாக இருந்திருக்காங்க அதில் ஒன்று வி கிரி செகண்ட் வந்து முகமது ஹிதயத்துல்லா தேர்டு பாருங்கள் பசப்பா தனப்பா ஜாட்டி அப்படிங்கிறவங்க சரிங்களா சரி நாலாவது குடியரசுத் தலைவர் வந்து வி கிரி ஐந்தாவது குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது ஸோ இப்போ ஏன் அது கீழே ரெண்டு குடியரசுத் தலைவர் இருந்தாங்கன்னா ஜாகீர் ஹுசேன் அப்படிங்கிறவரும் பக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேருமே குடியரசுத் தலைவராக இருந்த அப்பயே வந்து இறந்திருக்காங்க ஸோ அவங்க இறந்ததுனால தான் அடுத்து டெம்பரவரியாக வந்து இவங்க எல்லாம் நியமிச்சிருக்காங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகீர் ஹுசேனும் பக்ருதீன் அலி அகமதும் குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கிறப்பயே வந்து இறந்திருக்காங்க ஸோ ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி ஏழாவது குடியரசுத் தலைவர் வந்து ஜெயில் சிங் எட்டாவது குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் சங்கர் தயால் சர்மா பத்தாவது குடியரசுத் தலைவர் கே நாராயணன் 11வது குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் 12வது குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் ஸோ பிரதிபா பாட்டீல் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் ஒரே ஒரு இந்திய பெண்மணி மட்டும்தான் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ராஜஸ்தானோட முதல் பெண் முதலமைச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவராக இருக்காங்க ஸோ ராஜஸ்தானோட முதல் பெண் முதலமைச்சர் பிரதிபா பாட்டீல் அந்த பெருமையும் அவருக்கு இருக்குது 13வது குடியரசுத் தலைவர் வந்து பிரணாப் முகர்ஜி 14வது குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் இப்போ வந்து 14வதாக இருக்க குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நடுவில் 3 பேர் மட்டும்தான் மற்ற வெறும் 14 பேர் தான் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இயர் கூட தேவையில்லை இந்த ஆர்டர் மட்டும்